ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய தொழிற்சாலைகளில் இண்டஸ்ட்ரீஸில் காகுல் போடு காகிள் போடு காகுல் போடு அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி அந்த காகுல் போடுற ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல் இருந்திருக்கலாம் சில டைப்ஸ் ஆஃப் ஒர்க்குகளுக்கு வந்து இந்த காகுல் போடுற மாதிரி இருந்திருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மேலே ஏறி துடைக்கணும் அப்படின்னா அப்போ தூசு போடும் கண்டிப்பாக காகுல் போட்டது ஆகணும் ஸோ அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் பட் இந்த கொரோனா வந்ததுலேருந்து மாஸ்க் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு காகுலும் முக்கியம் அதை போடுங்க தயவு செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸில் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சிம்பிளாக இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபுல்லாக கிளியராக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லிருன்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எங் எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் இருந்தாலும் சரி அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் சேஃப்டியாக ஒர்க் பண்ணணும் அப்படின் தான் எல்லாருமே யோசிப்பாங்க ஸோ அதுக்காக அவ்வளவு பொருள் செலவு எல்லாமே பண்ணி அவ்வளோ சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அந்தளவுக்கு தொழிலாளர்களை சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க இது உண்மை இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி யாருமே மறுத்துற முடியாது அப்பட்டமாக போய் சொல்லிட முடியாது அதுலேயும் ஒருபடி மேலே போய் ஃபோர்டு நிறுவனம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஒரு வேல்யூபிளான கம்பெனி ஸோ ஃபோர்ட் நிறுவனம் அவங்களுடைய கம்பெனிஸில் இரு வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான அந்த சேஃப்டி ப்ரொசீஜர் ஸ்டாண்டே ஹை லெவலில் இருக்கும் ஸோ அந்த ஒரு தொழிற்சாலையில் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட்டு ஃபோர்டு அடிச்சிக்க ஆளே கிடையாது சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ ஃபோர்டு உட்பட நிறைய கம்பெனிகளில் வந்து காகுல் அப்படின்னு ஒன்று போட சொல்லி நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் நிறைய பேர் அதை பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த காகுல் காகுல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது என்ன அப்படின்னா கண்ணுக்கு ஒரு இது மாதிரி போடுவாங்க அப்படியே கண்ணாடி மாதிரி போடுவாங்க இப்படியே கவர் இது இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த கொரோனா பேண்டமிக் அப்படிங்கிறதுனால மாஸ்க் போட்டிருக்கோம் ஸோ இந்த பேண்டமிக் எண்டமிக்காக மாறும் அப்படின்றாங்க ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் பேண்டமிக் எண்டமிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஸோ நிரந்தரமாக அப்படியே காலகாலத்துக்கு வரக்கூடியது அப்படின்னா அது எண்டமிக்காக மாறும் இப்போ ஒரு நோய் தொற்று வருது அது வந்து பேண்டமிக்காக வருது அப்படின்னா அது நிரந்தரமாகவே இருக்கும் அப்படின்னா எண்டெமிக்காக மாறும் ஸோ அது ஒரு தனி டாபிக் அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் ஸோ இந்த காகுல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மாஸ்க் போட்டிருக்கோம் இன்னும் ஒரே ஒரு ஏர் பிளக் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த இங்கே காதலை இப்படி வச்சு அடைச்சிக்கலாம் இப்படி அடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இந்த காதில் வச்சு அடைச்சிட்டோம்னா நம்ம என்ன பேச நமக்கே கேட்காது இப்படி அடைச்சிட்டோம்னா கண்ணையும் ஆல்ரெடி காகிள் போட்டு அடைச்சாச்சு வாயையும் கம்பல்சரி அடைக்கணும் அடைச்சாச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா காள் போடுறதுக்காக வந்து மெனக்கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நான் அதெல்லாம் சொல்கிறேன் பட் வந்து இதெல்லாம் மறைச்சாச்சு அப்படின்னா நம்ம பாடியிலேருந்து வாயுக்கள் ஏதாச்சும் வெளியே போகணும் இல்லையா ஹீட் வெளியே போகணும் கண்டிப்பாக வெளியே போகணும் ஸோ அப்படி எது வழியாக வெளியே போகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்கெங்க ஓட்டறது அந்த வழியெல்லாம் வெளியே போகும் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் அடைச்சிட்டோம் அப்படின்னா அங்கே ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகி கட்டி இல்லை இந்த மாதிரி இது வரலாம் மேபி வரலாம் நான் வந்து ஒரு டாக்டர்ஸ் கிடையாது பட் இது வந்து ஒரு வியூகம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு வியூகம் அந்த தொழிற்சால தொழிலாளர்களுடைய பிரச்சனையை நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது ஒரு வியூகம் சரி ஓகே இருக்கட்டும் இந்த காகுல் அப்படிங்கிறது சேஃப்டிக்கு தானே போட சொல்கிறாங்க அது வந்து கரெக்டு தானே நீ ஏன் அதை மறுக்கிற கண்கள் வழியாக கொரோனா பரவும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க ஹூ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட சொல்லியிருக்காங்க நிறைய மருத்துவர்கள் கண்கள் வழியாக கொரோனா பரவும் ஒருத்தவங்க தும்புனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீர் திவிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வழியாக அதில் இருக்கக்கூடிய இது காற்றில் கலந்துருக்கும் ஸோ அது வந்து கண்கள் வழியாக பரவிடும் ஸோ தயவு வந்து காகுல் போடுங்க அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாலுமே நல்லது தான் நான் அதை மறுக்கவே இல்லை அதை நான் ஏற்றுக்கிறேன் இப்போ ஒரு தொழிலாளர் ஒரு பிரச்சனை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறது எக்ஸாம்பிளுக்குல மெயின் இது டாப்பிக்கே இதுதான் இப்போ காகிள் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காகுள் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலை இந்த காகுல் போடுறதுனால இங்கே எனக்கு பிடிக்குது தலைவலி வருது இந்த காகிள் போடுறதுனால அடிக்கடி டஸ்ட் ஆகிடுது நான் க்ளவுஸ் போட்டுட்டு அடிக்கடி தொடைக்க முடில இந்த காகிள்ஸ் போடுறதுனால இங்கே ஸ்ட்ரெஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் தலைவலிக்குது கண் பார்வை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொழிலாளர்கள் சொல்கிறாங்க ஸோ இதை அட்ரஸ் பண்ணாங்க ஒரு ஒரு காகுல் ஒரு சாம்பிளுக்கு ஒரு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து இங்கே பிடிக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த காகுல மாற்றிட்டு வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய காகில் தொழிலாளர்களுக்கு பிரச்சனையை தராத அந்த கண்ணுக்கு அவங்க போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு காகில் கொடுக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு வேலை ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்து நம்ம பிளேம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ளேம் பிளேம்னே சொல்லிடலாம் என்ன அப்படின்னா சில தொழிற்சாலைகளில் சில மேல் அதிகாரிகள்லாம் வராங்க உண்மையாலுமே அப்படி வராங்க அப்படி வரும்பொழுது எல்லோரும் காகுல் எடுத்து போட்டுக்கணும் அப்படி அப்படி டக்குன்னு அப்படி சூப்பர் ஸ்டார் மாதிரி அந்த இடத்துல நிற்கணும் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி போகும்பொழுது நம்ம கழட்டி போட்டுடலாம் அதை பத்தி அவங்களுக்கு கேரே கிடையாது உண்மையு சொல்ற கேரே துளி கூட கிடையாது அப்போ அவங்க நான் வரும்பொழுது நீ காகுல் போட்டுக்கிட்டா நீ பாதுகாப்பாக இருப்ப அப்படி நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு யோசிக்கிறாங்களா இல்லை நான் வரும்போது நீ போட்டுக்கிட்டா நீ பாதுகாப்பாக இருப்பன்னு யோசிக்கிறாங்களா இது நிறைய தொழிற்சாலைகளில் அப்பட்டமாக நடக்குது ஒரு ஒரு மேனேஜர் ஒரு சூப்பர்வைசர் ஒரு இன்ஜினியர் ஏதாச்சும் வரும்பொழுது டக்கு நம்ம காலுல் எடுத்து போட்டுக்கணும் அப்படி போட்டுட்டுனு வச்சுக்கோங்களேன் ஏய் ஓகே சூப்பராக எல்லாம் கரெக்டாக பக்காவாக இருப்பாங்க அப்படி போயினது பிறகு நம்ம கழட்டி வச்சிருப்போம் அவங்க வரது தெரிஞ்சுதான் நம்ம எடுத்தே போடுவோம் அதையும் பார்ப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து நான் இருக்கும் பொழுது நீங்கள் காகுள் போட்டே ஆகணும் அதுதான் வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க பட் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு சேஃப்டி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அந்த தொழிலாளர் இருக்கக்கூடிய அந்த காகல் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணணும் இதுதான் ஒரு உண்மையான தீர்வாக இருக்கும் அதை தவிர்த்து காகுல் போடு காகுல் போடு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் தொழிற்சாலை தொழிலாளர்லாம் காகுல் போடு காகுல் போடு காகுல் போடுனா அவங்க சொல்கிறாங்க எனக்கு இங்கே பிடிக்குது இல்லை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதை கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கெல்லாம் யாரும் அந்த கம்ப்ளைண்ட் சொல்லவே இல்லையே சில பேர் சொல்கிறாங்க எனக்கெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் யாரும் சொல்லவே இல்லையான்னு சொல்லிட்டு தயவு செய்து இதை பார்த்துட்டு தொழிலாளர்கள் அந் எந்த தொழிற்சாலை கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அந்தந்த கம்பெனியில் இருக்கற பிரச்சனைகளை ஒன்றும் தொழிற்சங்கத்துக்கு எடுத்துகிட்டு போங்க இல்லையா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்று கற்றுக்கோங்க ரெண்டே வழி தான் ஒன்று கண்டிப்பாக இஷ்யூ இருக்குது அப்படின்னா இங்கே நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க போராட்டம் இல்லாமல் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது வெள்ளைக்காரன் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இந்தியாக்காரன் கொடுக்க மாட்டாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கப்போ போராட்டம் அப்படிங்கிறது சில பேர்த்தோட பார்வையில் அது பொறுத்தது வந்து வன்முறையாக சில பேர் பார்ப்பாங்க சில பேர் தீவிரவாத தன்மையாக பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி மாறும் ஆனால் போராட வேண்டியது தொழிலாளருடைய கடமை தான் இங்கே மறுக்க முடியாத உண்மை சில விஷயத்துக்கெல்லாம் தான் ஆகணும் நான் இதுக்காக போராடணும் எல்லோரும் போய் போராடணும்னா நிற்கணும்லாம் சொல்லலை பட் எந்த அளவுக்கு நம்மளை நம்ம சேஃபாக வச்சுக்கணுமோ நம்ம ஜாபுக்கு சேஃபாக இருக்கணுமோ அந்த வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு நமக்கு கட்டாயம் அத்தியாவசியமான அத்தியாவசியமான தேவைகளுக்கு போராடுவது தொழிலாளருடைய உரிமை ஸோ அதுக்கு தான் தொழிற்சங்கங்கள் எல்லாம் நிறைய சங்கங்கள் இருக்காங்க மேலிடங்கள்லாம் இருக்குது அவருடைய பணிகள் எல்லாம் நிறைய சிறப்பாக போயிட்டு இருக்கு சரி ஓகே அது ஒரு டாபிக் அப்படி இருக்கட்டும் ஸோ இந்த காகள் அப்படின்னு ஒரு பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எவ்வளவு சேஃப்டியாக பாத்துக்கிறாங்க மக்களை அப்படிங்குக்குள்ள மற்ற கம்பெனிகள் எல்லாமே அதாவது இதுக்குள்ளே அடங்கும் மற்ற கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் காகுல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால் நான் சொன்னேன் இல்லையா ஹீட் வெளியே போவாது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான எவ்வளவு பிரச்சனை அது லேடியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய பிரச்சனை இருக்கும் ஸோ இதை நான் தனியாகவே ஒரு வீடியோவாக மேக் பண்ணலான் இருக்கேன் ஸோ தொழிலாளர் வேலை வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு லேடியோட பிரச்சனைகள்லாம் என்ன அவங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க சாட்டிஃபை பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு வீடியோ ஸோ அதை வந்து நான் தனியாகவே வீடியோவாக மேக் பண்ணலான் இருக்கேன் பட் இந்த ஒரு வீடியோ ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க்காக யோசிச்சது நான் நீங்கள் வந்து நீ காகிள்ஸ் போடணும்ப்பா சேஃப்டி நான் உங்களுக்கு இருந்தால் நான் கரெக்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு நிறைய கம்பெனிகள் பண்ணாங்க அப்படின்னா அது நல்லது நான் வரப்போ நீ போடணும் அது வந்து உன்னுடைய இது நான் இருக்கக்குள்ள நீ போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அது யாராக இருந்தாலும் அது வேறு மாதிரியானது அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சது மக்கள் இது வந்து நிறைய பேர் மக்கள்லாம் பார்ப்பீங்க ஒரு தொழிலாளர்களுடைய தொழிற்சாலைகள் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் பார்க்கலாம் இல்லை ஒரு நடுத்தர மக்கள் பார்க்கலாம் வேலை செய்யாத நபர்கள் பார்க்கலாம் பட் எல்லோரும் அங்கங்கே ஒரு சில இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் ஒரு சில இடத்துல அங்கே அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரெஷர் அப்படி இருவங்களா எல்லாத்துக்குமே இருக்கும் அது பட் அந்த ப்ரெஷரை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் என்ன வழி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு ஒரு புரிதலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதை கமான் ட்ரீட் பண்ணுங்க நம்ம யாருமே கம்பெனியில் இருக்கவங்கள பிளேம் அதாவது என்ன சொல்றதுனா குறை சொல்லலை அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க குறை சொல்லல இந்த கம்பெனிகளே தான் மேனேஜ்மெண்ட்டே இப்படித்தான் அப்படிங்குற மாதிரி குறை சொல்லலை ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே இருக்கும் பட் உங்களுடைய தாட் நான் வரும் பொழுது அதை பண்ணு அப்படின்னு நினைக்கிற தாட் அது தொழிலாளருக்கு பாதிப்பாக இல்லை அந்த கண்ணாடி அவன் போட்டுக்கிட்டதுனால அதனால் வர பாதிப்புனால வர அவனுக்கு வர விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது ஸோ யோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தவர்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் நான் உங்களை அடுத்த வழியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய் சியூ